அனைவரும் சமம் என்று சொல்லுகின்ற காவல்துறை சட்டத்தை மீறுகின்ற பாலியல் ரீதியாக பாலியல் ரீதியாக இழிவாக எழுதுகின்ற கைது செய்ய பதினாலு பேர் இதுவரை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு நாளில் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. மீதி எதுலையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கும். எஃப்ஐஆர் போட்டதுலையும் கூட ஒன்றில் மட்டும் அரெஸ்ட் பண்ணி உடனடியாக மேஜிஸ்ட்ரேட் விட்டுட்டாங்க, முதல் தடவைன்னு விட்டுருப்பாங்க. நீங்கள் நாளிலையும் அதில் கைது நடவடிக்கை எடுத்துருந்தால் இப்படி இருந்திருக்கும். ஒரு நாள் ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறாங்க, ஸ்டேஷனில் வைக்கிறாங்க. சேமாண்ட தமிழ்நாடு சென்னை போலீஸ்னு ஹேஷ்டாகில் ட்ரெண்ட் ஆகுது. உடனே கமிஷனர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை இது வந்து நாங்கள் நேர்மையாக தான் நடந்துகிட்ருக்கோம், தப்பாலாம் சொல்லாதீங்க, நாங்கள் விசாரிக்க தான் கூட்டு வந்தோம்னு சொல்கிறாரு. கச்சிராஜா என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், இல்லைங்க இவரை வெளியே விட்டுட்டாங்க, வெளியே வர்றதுக்கு உதவியவர்கள் உடன் இருந்தவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னு சொல்கிறாரு. தொடர்ச்சியாகவும் அதே நபர் செய்கிறாரு. தமிழ்நாட்டில் காவல்துறை வந்து எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சட்டம் ஒழுங்கை பராமரிக்கிறதுல நேர்மையாக இல்லைன்னா, அரசியல் நிர்பந்தத்துக்கு உள்ளானா, காவல்துறையின் மீது எப்படி நம்பிக்கை வரும், காவல்துறையின் மீது அது நியாயமாக நடந்துகிட்ருக்கு நடுநிலைமையாக நடந்துகிட்ருக்குன்னு எப்படி தெரியும். ஆனால் அதே சமயத்தில் சங்பரிவார் ஆட்கள் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே அவங்கள போட்டு உள்ளே போடுறது, ஒட்டுமொத்த வலைத்தளத்தையும் முடக்குவது, பெண்களை கூட்டிக் கொண்டு போய் காவல் நிலையத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் வீட்டுக்காரர் வந்தால் தான் நான் விடுவேன்னு சொல்கிறது, இதெல்லாம் சட்டத்தில் எங்கே இருக்குது? சட்டத்தின் ஆட்சி என்று சொல்லுகிற போது அரசாங்கம் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்கணும். இப்போவும் கூட யார் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கோன்னு சொல்லுங்கள், நடவடிக்கை எடுக்கலைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், அதன் மீது கோர்ட்டுக்கு போகலாம். நீங்கள் நீங்கள் நடவடிக்கையே எடுக்க மாட்டீங்க, உங்கள்கிட்ட பேசவே முடியாது, முற்றுகையிடணும்னு சொன்னால் அங்கே வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க, இங்கே வந்தால் நீங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு உடனடியாக போங்கன்னு சொல்லுவீங்க. ஜனநாயக நாட்டில் தானே இருக்கோம், காவல்துறையில் பெண் போலீஸ் அதிகாரிகள் இல்லையா, பெண்கள் இல்லையா? நம்ம வீட்டில் பெண்கள் இருக்காங்க தானே, அவங்களெல்லாம் இப்படி சொன்னால் நம்ம ஒத்துப்போமா? பெண்களை பாதுகாப்பது குறித்து தொடர்ச்சியாக பல்வேறு சட்டங்கள் இயற்றப்பட்டாலும் கூட காவல்துறையும் நிர்வாக அமைப்பும் ஒட்டுமொத்தமாக அதை புறக்கணிக்கிறார், இதை அனுமதிக்க முடியாது. இன்னைக்கு நடத்துகிற போராட்டம் என்பது தொடர்ச்சியாக தனிநபர்கள் புகார் கொடுத்துருக்காங்க, ஒட்டுமொத்தமாக பத்திரிகையாளர்கள் எல்லாம் சேர்ந்து முறையிட்டிருக்காங்க, வேற என்ன செய்ய முடியும்? இதுக்கு மேலே இந்த காவல்துறை குற்றவாளிகளைத்தான் பாதுகாக்கிறது என்ற எண்ணம் எல்லாருக்கும் வருவதை தடுக்க முடியுமா? எதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தா, காவல்துறை நடவடிக்கை எடுத்திருந்தா இங்க யாரும் வரப்போறது இல்லை. காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருந்தா நாங்க இங்க வரப்போறோம். இப்படி ஒரு நோய் தொற்று காலத்தில் வேறு வழியே இல்லாமல் எல்லாரும் வந்து பேச வேண்டிய அவசியம் இங்கே இருக்குது. காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கலை, அவங்க குற்றவாளிகளுக்கு துணை போகிறார்கள். யோக்கியமான அதிகாரிகள் இருக்கக்கூடிய நான் சில வழக்குகளில் காவல்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளே சொல்கிறாங்க, சார் யாரெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம், எங்கள் கைகள் கட்டப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் யாருக்கும் வேலைக்காரங்க இல்லை. காவல்துறை ஒரு கட்சியினுடைய வேலைக்காரர்கள் அல்ல, அரசமைப்பு சட்டப்படி அவங்க சுயேட்சையாக செயல்படுவதற்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. அதை செய்யவில்லை என்றால் செய்ய வைக்க வேண்டிய பொறுப்பு அரசியல் இயக்கங்கள், சமூக இயக்கங்கள், பொதுமக்களுடைய கடமை. நாங்கள் எங்கள் பக்கத்தில் என்ன பார்க்குறோன்னா, ஈவன் ஆர்எஸ்எஸ்காரங்க மேலே இப்படி பெண்கள் மீது தாக்குதல் தொடுத்தாலும் மார்க்சிஸ்ட் கட்சி அப்படி தொடுக்காதுன்னு சொல்லும். இன்னும் தினசரி பொது வெளியில் திட்டுவான், நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க அப்படின்னு சொன்னால் காவல்துறையை வாழ்த்து பாப்பாருன்னு இங்கே போட்டு
எல்லாரும் உட்காந்து காவல்துறை சரியா இருக்கு அப்படின்னு சொல்லி வாழ்த்து சொல்லி பாடணுமா? பாடமாட்டோம். ஜனநாயகத்தில் அதுக்கு இடம் இல்லை. நிச்சயமாக நான் காவல்துறைக்கு சொல்ல விரும்புகிறேன், இது முதல் கட்டம் தான். கமிஷனர் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் டிஜிபியை போய் பார்த்தோம். டிஜிபியும் என்ன சொன்னார் அப்படின்னு சொன்னால், நாங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறோன்னு சொன்னார். எல்லா கட்சியும் சார்பாகவும் பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு வர எந்த நடவடிக்கையும் இல்லை. இது இது இப்படியே தொடரும் என்று சொன்னால் மார்க்சிஸ்ட் கட்சியும் தன்னுடைய போராட்டத்தை நடத்தும். இதர பகுதி மக்களையும் இணைத்து கொண்டு, இதர கட்சிகளையும் இணைத்து கொண்டு இந்த போராட்டம் தொடரும். எனவே காவல் கண்காணிப்பு காவல்துறை ஆணையர் உடனடியாக எல்லார் மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். நாங்கள் ஒன்றும் வேறு ஒன்றும் சொல்லியே, சட்டப்படி நடவடிக்கை எடுங்க. கோர்ட்டுக்கு அவங்க போய் பெயில் வாங்கிட்டு வந்தோம்னா வரட்டும். நீங்கள் ஒன்று எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு காவல்துறை அவசியம் இல்லை. அதிகாரமற்ற காவல்துறை என்பது, நீங்கள் சட்டப்படி செயல்படாத காவல்துறை என்பது அடியாள் வேலைக்குத்தான் சரியானது என்றுதான் மக்கள் பாப்பாக. அதை தடுக்கவே முடியாது. எனவே காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி சமூக வலைதளங்களில் தொடர்ந்து வந்து பெண் பத்திரிகையாளர்கள் தாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதாவது வந்து ஒரு சமூகத்தில் நிகழக்கூடிய நிகழ்வு போக்குகள் குறித்து எந்த ஒரு தனிநபருக்கும் அவர்களின் கருத்துக்களை சமூக வலைதளங்களில் பகிர்வதற்கு ஜனநாயக உரிமை இருக்குது. அந்த வகையில் பத்திரிகையாளர்கள், அவங்க பெண் பத்திரிகையாளர் இருக்கலாம், ஆண் பத்திரிகையாளர் இருக்கலாம், பலர் வந்து அவங்க கருத்துக்களை வந்து சமூக வலைத்தளங்களில் பகிர்கிறார்கள். அதை கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளாமல் சங் பரிவார கும்பல்கள், குறிப்பாக ஆர்எஸ்எஸ் பின்புலம் இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் என்ற பொருள் இருக்கக்கூடியவர்கள்லாம் அவதூறாக, கொச்சையாக, ஆபாசமாக அந்த பெண் பத்திரிகையாளர்களை வந்து என்னென்னா இழிவுபடுத்தக்கூடிய வகையில் அவங்களுடைய செய்திக்கு பின்னூட்டமிடுவது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய புகைப்படங்களை போட்டு அதை வந்து என்னென்னா அருவறுக்கத்தக்க வகையில் வக்கரமான அடிப்படையில் வந்து என்னென்னு சொன்னால் இழிவுபடுத்தும் வகையில் வந்து என்னென்னா செய்தியில் வெளியிட்டு கொண்டு வருகின்றார்கள். இது குறித்து என்னென்னா பாதிக்கப்பட்டவர்களே ஆன்லைன் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காவல்துறை ஆணையர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்குறாங்க. அவன் பாதிக்கப்பட்டவர்கள் மட்டுமின்றி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் உள்ளிட்டு அனைத்து மகளிர் அமைப்புகளும் கூட்டாக காவல்துறைக்கு வந்து எழுத்துப்பூர்வமாக மனு அளித்திருக்கின்றார்கள். இதோடு மட்டுமின்றி பத்திரிகையாளர் சங்கங்களும் எழுத்துப்பூர்வமாக காவல்துறைக்கு மனு கொடுத்திருக்கின்றது, அரசாங்கத்திற்கு மனு கொடுத்திருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பிலிருந்து ஜனநாயக இயக்கங்கள் சார்பாக, சங்கங்கள் சார்பாக மனு கொடுக்கப்பட்டும் கடந்த 2-3 ஆண்டுகளாக 15, 20, 30, 40 தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கூட போஸ்டரில் 14 கம்ப்ளைண்ட் தான். ஆனால் இந்த ஆர்ப்பாட்டம் நடத்த வரைக்கும் எங்களுக்கு வந்து புகார் கொடுத்த பத்திரிகையாளர்கள் பல்வேறு அவங்களுடைய நகல்களை எங்களுக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறார்கள். அப்போ இது வந்து 14-15 இல்லை, அது நூற்றுக்கணக்கான அளவுக்கு போகும் போல இருக்கின்றது. இவ்வளோ புகார் கொடுத்தோம், ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என்பதுதான் கேள்வி. சட்டத்தின் முன் அனைவரும் சமம் சொல்லும்போது காவல்துறை சட்ட ரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய கிரிமினல் ஆக்ட் இருக்குது, அது பிரகாரம் நடவடிக்கை எடுக்கலாம். இந்த ஐடி ஆக்ட் இருக்குது, அது பிரகாரம் நடவடிக்கை எடுக்கலாம். இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தும் காவல்துறை வந்து என்னென்னா மெத்தனமாக, குறிப்பாக அரசியல் நிர்பந்தங்களுக்காக ஆளும் அரசியல் கட்சிகள், பாஜக அதிமுக போன்ற ஆளும் அரசியல் கட்சியினுடைய நிர்பந்தங்களுக்கு உட்பட்டு காவல்துறை செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கட்சி பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறது. எனவே தான் மார்க்சிஸ்ட் கட்சி சொல்கிறது, சட்டத்தின் பிரகாரம் செய்ய வேண்டிய காவல்துறை அரசியல் நிர்பந்தங்களுக்காக செயல்படுவது வந்து சரியில்லை. எனவே என்னென்னா எங்களுடைய கட்சியின் சார்பாக ஏற்கனவே எங்களுடைய மாநில செயலாளர் வந்து காவல்துறை இயக்குநர் கடிதம் எழுதியிருக்கின்றார், ஆணையர் கடிதம் எழுதியிருக்கின்றார், பத்திரிகை அறிக்கை வெளியிட்டிருப்பது. இவ்வளவு சொல்லியும் எந்த விதமான நடவடிக்கையும் காவல்துறை ஆணையர் எடுக்காதனால தான் இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மத்திய சென்னை மாவட்ட குழு சார்பாக காவல்துறை ஆணையர் அலுவலகத்தை முற்றுகிடக்கூடிய போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். இப்படிப்பட்ட போராட்டத்தை நடத்தக்கூடிய சூழலுக்கு உள்ளாக்கியது காவல்துறை ஆணையர் அலுவலகம் தான் தெரியும் தவிர மார்க்சிஸ்ட் கட்சி அல்ல என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நேற்று கூட எங்களை அழைத்து வந்தோம்னா காவல்துறையினுடைய உயர் அதிகாரி ஏடிஜிபி அவர்கள் பேசினாங்க. நாங்கள் சில பல விஷயம் நடவடிக்கை எடுத்துருக்கோம் என்பதை எங்கிட்ட சொன்னாங்க. அவங்க நடவடிக்கை எடுத்த விஷயங்கள் என்பது நாங்கள் மறுக்கல, ஒரு சில விஷயம் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனால் பிரச்சனைக்கு உகந்த அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பார்த்தா நடவடிக்கை எடுக்கப்படலை. எனவே தான் நாங்கள் அவங்ககிட்ட சுட்டி காண்பித்தோம், இனி இத்தகைய தவறுகள் ஏற்படாமல் தவறுகள் ஏற்பட வண்ணம் காவல்துறை செயல்படணும். அது மட்டும் இல்லை, இந்த போராட்டத்தினுடைய இன்னொரு அடிப்படை காரணம்னா சமூக வெளியில் தங்களுடைய கருத்துக்களை வெளியிடக்கூடிய பெண் பத்திரிகையாளர்கள், ஆண் பத்திரிகையாளர்கள், சமூக செயற்பாடலுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி என்றென்றும் உறுதுணையாக இருக்கும். நீங்கள் கருத்து சுதந்திரத்தோடு செயல்படுவதற்கு ஏதாவது பங்கம் விளைவித்தால் அதற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுதுணையோடு இருக்கும் என்பதை வெளிப்படுத்தக்கூடிய வகையிலும் தான் இந்த முற்றுகை போராட்டத்தை நடத்திருக்கின்றோம். இப்போதும் காவல்துறையினா முற்றுகை போராட்டம்னா இப்போ வந்து கைது செய்து எங்களை வந்து அடைச்சிருக்கிறாங்க. இதோடு இந்த போராட்டம் நிறுத்த மாட்டோம், இது ஒரு டோக்கன் ப்ரொட்டஸ்ட் தான். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மார்க்சிஸ்ட் கட்சி மட்டுமல்ல அனைத்து அரசியல் கட்சிகள், சமூக நல ஆர்வலர்கள் இந்த மாதிரி பிரச்சனையில் யாரெல்லாம் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் கருதுகிறார்களோ அவர்களெல்லாம் இணைத்து ஒரு பரந்துபட்ட இயக்கத்தை நடத்துவோம். ஏன்னா இப்படி இந்த இன்றைக்கு வந்து
பெண்கள் படிப்பதற்கு வேலை வருவது என்பது ஒரு நூற்றாண்டு காலம் பல்வேறு ஒடுக்குமுறை அடக்குமுறை சந்திச்சு இப்பொழுதுதான் ஒரு சிறிய முன்னேற்றம் நடக்கும்போது அதே வந்து போக்கிரித்தனமாக சாதி வெறியோடு ஆணாதிக்க வெறியோடு சமூக வலைத்தளம் முடக்குவதற்கு சங் பரிவார கும்பல் முயலுமானால் அதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஒருபோதும் அனுமதிக்காது. பெண் உரிமைக்காக சமத்துவதற்காக சுய மரியாதைக்காக களத்தில் நின்று போராடுவது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பாரம்பரியம். அதை தொடர்ந்து செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்.